எல்லாருக்கும் வணக்கம். பிரிட்டன் தமிழ் சேனலுக்கு லான்ச் ஆக போகிற பிரிட்டன் தமிழ் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திருப்பதி லட்டு சம்பந்தமாக பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டார் நடிகர் கார்த்திக். அண்மையில் மெய்யழகன் படத்தின் ப்ரமோஷன் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அப்போது ஆங்கர் திருப்பதி லட்டு பற்றி நடிகர் கார்த்திக்கிடம் கேட்டார். பதிலளிக்க மறுத்த கார்த்தியை வற்புறுத்தி மீண்டும் மீண்டும் கேட்டதால் இது சென்சிட்டிவான விவகாரம், இதை பற்றி நாம் பேச வேண்டாம் என்று கூறிய போது அரங்கமே சிரிப்பால் அதிர்ந்தது. இந்த பதிலால் காண்டான ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சினிமா நிகழ்ச்சியில் லட்டு பற்றி பேசி கிண்டல் செய்வீர்களா என்று கோபமாக கேள்வி எழுப்பினார். திருப்பதி லட்டு சென்சிட்டிவான விவகாரம் என்று எப்படி கார்த்திக் கூறுவார்? நடிகர் என்பதால் நான் மரியாதை கொடுப்பேன், ஆனால் தர்மம் என்று வரும்போது வார்த்தையை யோசித்து பேச வேண்டும் என்று கார்த்தியை கடுமையாக விமர்சித்துள்ளார் பவன் கல்யாண். இவரின் கண்டனத்துக்கு நடிகர் கார்த்தியும் மன்னிப்பு கேட்டு தனது எக்ஸ்எல்லத்தில் வெளியிட்டுள்ளதாவது, பவன் கல்யாண் அவர்களே, நான் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். நான் தவறாக பேசியதாக நினைத்தால் அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். வெங்கடேஸ்வர ராவின் பக்தனான நான் எப்போதுமே கலாச்சாரத்தையும் பக்தியையும் கடைபிடிப்பவன் என்று கூறியுள்ளார். பவன் கல்யாணின் கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஏனென்றால் தெலுங்கு தேசத்திலும் இவருக்கு ரசிகர்கள் உண்டு. தனது மெய்யழகன் படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் இந்த சர்ச்சை எதற்கென்று நாசுக்காக மன்னிப்பு கேட்டு ஒதுங்கிவிட்டார். ஆனால் இதில் கார்த்தியின் தவறு எதுவும் இல்லை. ப்ரமோஷனின் போது லட்டு மீம் ஒன்றை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனையை நடிகர் கார்த்தி நாசுக்காக தவிர்த்திருக்கிறார். ஆனால் ஆங்கர் அவரை வற்புறுத்தி கமெண்ட்ஸ் கொடுக்க வைத்ததால் அதுவே அவருக்கு எதிராக திரும்பியிருக்கிறது.